வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். மெஸ்ஸி மற்றும் உலகக்கோப்பை வெற்றியாளர்களை வரவேற்க அர்ஜென்டினாவானது காத்து கொண்டிருக்கின்றது. லியனல் மெஸ்ஸி மற்றும் அவரது அணியினர் கால்பந்தில் மிகவும் விரும்பப்படும் பரிசுடன் அர்ஜென்டினாவிற்கு புறப்பட்டுள்ளனர். திங்களன்று அவர்களை நாட்டிற்கு வரவேற்க மற்றும் உலகக்கோப்பை டிராஃபியை பார்க்க மில்லியன் கணக்கான தோழர்கள் காத்திருந்தனர். கத்தாரில் நடந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பிரான்சுக்கு எதிராக ஞாயிற்றுக்கிழமை நடந்த பெனால்டி ஷூட் அவுட்டின் குறிப்பிடத்தக்க வெற்றியை கொண்டாட தலைநகர் பியூனஸ் அயர்ஸ் மற்றும் நாடு முழுவதிலும் மில்லியன் கணக்கானோர் வீதிகளில் இறங்கியுள்ளனர். மேலும் இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் அர்ஜென்டினாவில் செவ்வாய்க்கிழமையன்று தேசிய விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. கத்தாரில் போலீஸ் அகாடமியை நிறுவுவதற்கான முடிவை அமீர் வெளியிட்டுள்ளார். அமீர் ஹெச் ஷேக் தமிம்பின் ஹமத் அல்தானி அவர்கள் 2022 அமீரி முடிவு எண் 51 வெளியிட்டுள்ளார். இது காவல்துறை அகாடமியை நிறுவி முறைப்படுத்துகின்றது. இந்த முடிவு அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடப்பட்ட தேதிக்கு அடுத்த நாள் முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களில் இருந்து தேசிய தின ஸ்டிக்கர்களை அகற்ற 3 கெடு. போக்குவரத்து கார்கள் மற்றும் வாகனங்களில் உள்ள தேசிய தின ஸ்டிக்கர்களை அகற்ற பொதுமக்களுக்கு 3 அவகாசம் வழங்கப்படும் என போக்குவரத்து தொடர்பு மற்றும் தகவல் அலுவலகத்தின் முதல் லெப்டினன்ட் ஃபஹத் முபாரக் அல் அப்துல்லா அவர்கள் அறிவித்துள்ளார். கத்தார் வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில் தேசிய தின கொண்டாட்டங்கள் குறித்து குறிப்பிட்டுள்ளார். அதில் December 21, 2022 வரை நீடிக்கப்பட்டிருக்கும் இந்த தீர்மானத்தின்படி அனைத்து பொதுமக்களும் தங்கள் வாகனங்களில் ஒட்டப்பட்டுள்ள கத்தார் தேசிய தின ஸ்டிக்கர்களை இந்த 3 அவகாசங்களுக்கு உள்ளாக நீக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். செவ்வாய்க்கிழமையான இன்று ஜோர்டானில் நடைபெறும் ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மைக்கான பாக்தாத் மாநாட்டின் 2 பதிப்பிற்கு கத்தாரின் தூதுக்குழுவை அமீர் ஷேக் தமிம்பின் ஹமத் அல்தானி அவர்கள் வழிநடத்துகின்றார். மாநாட்டில் கத்தாரின் பங்கேற்பானது ஜோர்டானின் சகோதர ஹாஷிமைட் ராஜ்யத்தின் மன்னர் 2 அப்துல்லா இபின் அல் ஹுசைன் அவர்களது அழைப்பின் பேரில் நடைபெற்றுள்ளது. தோஹா மெட்ரோவானது புதிய சேவை நேரங்களை அறிவித்துள்ளது. தோஹா மெட்ரோ மற்றும் லுசைல் ட்ராமானது நேற்று December 19, 2022 அன்று அதன் சமூக ஊடகங்களில் இன்று December 20 முதல் புதிய சேவை நேரங்களை கையாளப் போவதாக அறிவித்துள்ளது. அதன்படி மெட்ரோ நிலையங்களின் கதவுகளானது ஞாயிறு முதல் வியாழன் வரை காலை 5:30 வெள்ளிக்கிழமை மதியம் 2 சனிக்கிழமை காலை 6 திறக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. மேலும் மெட்ரோ நிலையங்களின் கதவுகளானது சனி முதல் புதன்கிழமை வரை 11:59 வியாழன் முதல் வெள்ளி வரை அதிகாலை 1 மூடப்படும் என்று அறிவித்துள்ளது. தோஹா மெட்ரோவானது 23 டிசம்பர் 2022 முதல் தோஹா மெட்ரோ கேரேஜ் வகைப்பாடுகளானது தங்கம், குடும்பம் மற்றும் தரநிலை அதாவது கோல்டு, ஃபேமிலி மற்றும் ஸ்டாண்டர்ட் ஆகிய பெட்டி வகுப்புகளாக மாற்றி அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. மேலும் உங்கள் பயண அட்டையுடன் பொருந்தக்கூடிய பெட்டிகளில் பயணிக்க மறக்க வேண்டாம் என்று பயணிகளை அது கேட்டுக்கொண்டுள்ளது. ஃபீஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 போது பொது சிவில் பாதுகாப்பு இயக்குநரகத்தில் இணைக்கப்பட்ட ஆதரவு படைகளை இயக்குநரகத்தின் அதிகாரிகள் கிளப்பில் நடைபெற்ற விழாவில் பொது பாதுகாப்பு இயக்குநரகம் கௌரவித்துள்ளது. கார்னிச் தெருவானது நேற்று முதல் ஒரு திசையில் போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. December 19, 2022 நேற்று முதல் கார்னிச் தெரு பகுதியளவு மீண்டும் திறக்கப்படும் என டெலிவரி மற்றும் லெகசிக்கான உச்சக்குழுவானது அறிவித்துள்ளது.
அதன் அதிகாரப்பூர்வ கத்தார் 2022 போக்குவரத்து தகவல் மற்றும் புதுப்பிப்புகள் கணக்கில் ஒரு ட்வீட்டில் December 19 மாலை 5 மணிக்கு கார்னிச் தெருவானது ஒரு வழி திசையில், அதாவது ஷெரட்டன் சந்திப்பிலிருந்து ராசபு அபோட் சந்திப்பு வரையிலும் பகுதியளவு மீண்டும் திறக்கப்படும் என்று சுப்ரீம் கமிட்டியானது தெரிவித்துள்ளது. மேலும் கார்னிச் தெருவானது ராசபு அபோட் சந்திப்பிலிருந்து செரட்டன் சந்திப்பு வரையில் December 25, 2022 அன்று முழுமையாக திறக்கப்படும் என்று சுப்ரீம் கமிட்டியானது மேலும் கூறியுள்ளது. IHF ஆடவர் உலக சாம்பியன்ஷிப் 2023 முன்னதாக எகிப்துடன் நட்பு ரீதியாக விளையாடுகின்றது கத்தார் ஹேண்ட்பால் அணி. போலந்து மற்றும் ஸ்வீடனில் நடைபெறும் 28வது IHF ஆடவர் உலக சாம்பியன்ஷிப் 2023 இருதரப்பு தயாரிப்புகளின் ஒரு பகுதியாக கத்தார் ஹேண்ட்பால் தேசிய அணியானது செவ்வாய்க்கிழமை கெய்ரோவில் எகிப்தை நட்பு ரீதியாக எதிர்கொள்ள இருக்கின்றது. சாம்பியன்ஷிப்பானது January 11 தொடங்கி January 29 வரையிலும் நடைபெற இருக்கின்றது. இரு அணிகளும் அடுத்த வியாழன்கிழமை 2வது சோதனை ஆட்டத்தில் விளையாடுகின்றன. அக்டோபரில் கத்தார் துனிஷியாவை நட்பு ரீதியாக எதிர்கொண்டது. மேலும் அவர்கள் January 3 மற்றும் 5 தேதிகளில் தோஹாவில் மாண்டி நீக்ரோவுடன் மற்ற 2 நட்பு ஆட்டங்களில் விளையாட இருக்கின்றனர். December 20 முதல் 22 வரையில் ஓமானின் மஸ்கட்டில் ஹவாய் டெக்னாலஜிஸ் கோட் நடத்தும் ஹவாய் ICT போட்டியின் மத்திய கிழக்கு பிராந்திய இறுதிப் போட்டிகள் 2022 கத்தார் மாணவர் குழுவானது பங்கேற்க இருக்கின்றது. கத்தார் குழுவில் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சகத்தின் ஆதரவின் கீழ் கத்தார் பல்கலைக்கழகம், சமூக கல்லூரி மற்றும் ஹமத் பின் கலீஃபா பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்களிலிருந்து 3 மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்திய பாலிவுட் நட்சத்திரமான தீபிகா படுகோன் கத்தாரில் ஃபிஃபா உலகக்கோப்பை 2022 டிராஃபியை வெளியிட்டார். ரசிகர்கள் இதை இந்தியாவிற்கான பெருமையான தருணம் என்று அழைக்கின்றனர். ஃபிஃபா உலகக்கோப்பை 2022 இறுதிப் போட்டிகளானது கத்தாரில் December 18 அன்று நடைபெற்றது. அர்ஜென்டினா மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கு முன்னதாக தீபிகா படுகோன் ஸ்பானிஷ் உலகக்கோப்பை வெற்றியாளர் இகர் கேசிலாசுடன் இணைந்து கோப்பையை வெளியிட்டுள்ளார். செவ்வாய்க்கிழமையான இன்று மாலை 6 மணி வரை கரையோரங்களில் வானிலை முதலில் பனிமூட்டத்துடன் காணப்படும். மேலும் சில நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதோடு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் இரவில் குளிர்ச்சியும் இருக்கும் என வானிலை ஆய்வு மையமானது தனது தினசரி வானிலை அறிக்கையில் கூறியுள்ளது. கடற்பகுதியில் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில சமயங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் பலத்த காற்று மற்றும் உயர் கடல் மட்டத்துடன் தொடர்புடைய இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் எச்சரித்துள்ளது. பிர்லா பப்ளிக் பள்ளியானது 2 ISO சான்றிதழ்களை பெற்றுள்ளது. கத்தாரில் உள்ள முன்னணி இந்திய பள்ளியான பிர்லா பப்ளிக் ஸ்கூலுக்கு சர்வதேச அங்கீகார சேவைகள் USAவின் கீழ் EOMS மற்றும் QUMS ஆகிய 2 வெவ்வேறு ISO சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. கத்தாரில் இத்தகைய சான்றிதழை பெற்ற முதல் இந்திய பள்ளி BBS என்று திங்கட்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தார் 2022 எதிர்கால ஹோஸ்டுகளுக்கு புதிய தரநிலையை விட்டு செல்கின்றது. கனவிலிருந்து நிஜம் வரை கத்தார் ஒரு விதிவிலக்கான ஃபிஃபா உலகக்கோப்பையை நடத்தியுள்ளது. இது வரும் தலைமுறைகளுக்கு உலகின் மனதில் உறுதியாக வேரூன்றி இருக்கும். இது எதிர்கால ஹோஸ்டுகளுக்கு ஒரு மரபு மற்றும் புதிய தரநிலையை அமைத்துள்ளது. கத்தாரை பொறுத்தவரையில் ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 சமூக, மனித, பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் மரபுகளை மாற்றியமைப்பதை உறுதி செய்துள்ளது என்று சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. கத்தார் பங்குச்சந்தை லாபமானது 0.09%. கத்தார் பங்குச்சந்தை குறியீடானது 9.80 புள்ளிகள் அல்லது
0.09% உயர்ந்து 10,986.55 வர்த்தகத்தை நேற்று முடித்துள்ளது. மேலும் நேற்று 3 துறைகளின் குறியீடுகள் பச்சை மண்டலத்திலும் 4 துறைகளின் குறியீடுகள் சிவப்பு மண்டலத்திலும் முடிவடைந்திருக்கின்றன. QSC-யின் மொத்த வருவாய் குறியீடானது 0.09% அதிகரித்து 22,504.02 ஆகவும் QSC அல்ரயான் இஸ்லாமிய குறியீடானது 0.30% இழந்து 4,747.87 QSC ஆல்ஷேர் இண்டெக்ஸ் ஆனது 1.20% அதிகரித்து 3,529.50 நேற்றைய நிலையில் இருந்துள்ளது. இத்துடன் கத்தாரர்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் இது போன்ற செய்திகளை அறிய கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.